வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷனை டிஆர்பி கடந்த 27/11/2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கடந்த 8/12/2022 13/12/2021 வரை நடைபெற்றது. ஸோ இதுக்கான ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா கடந்த 8/3/2022 டிஆர்பி அவங்களுடைய வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிவி வெரிஃபிகேஷனுக்காக சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை தேர்வர்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 11/3/2022 1/4/2022 வரைக்கும் டிஆர்பி அவங்க வெப்சைட்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதுல நிறைய தேர்வுகள் அவங்களுக்கான அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி சிவி லிஸ்ட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. டோட்டலா 15 சப்ஜெக்டுக்கும் 1:2 அப்படிங்கிற அந்த ரேஷியோல அவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட்டுக்குமே ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நிறைய தேர்வுகளுக்கு முக்கியமான டவுட் என்னன்னா எங்களுக்கான சிவி வெரிஃபிகேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அது தொடர்பா டிஆர்பி இன்று 12/7/2022 ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 7 டிபார்ட்மெண்ட்க்கு பாத்தீங்கன்னா வர 16/7/2022 அதாவது வரும் சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா சிவி வெரிஃபிகேஷன் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்க்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 17/7/2022 முதல் 18/8/2022 வரை, அதாவது வரும் சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளையும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சிவியை கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா இந்த 7 டிபார்ட்மெண்ட்க்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 16/7/2022 சொல்லியிருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாமே டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கான அழைப்பு கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்ல தான் இருக்கும், நீங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்ல போய் நீங்க லாக்இன் பண்ணி உங்களுக்கான அந்த அழைப்பு கடிதமும் ஆளறி சான்றிதழ் படிவமும் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது எப்பயில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, வர 14ஆம் தேதியில இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது 16ஆம் தேதி அவங்க சிவிக்கு கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சோ நீங்க 14ஆம் தேதியில இருந்து உங்களுடைய சிவி கால் லெட்டர் வந்து நீங்க அவங்களுடைய வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது தொடர்பான குறுஞ்செய்தியும் சரி மின்னஞ்சலும், அதாவது மெசேஜ் அண்ட் இமெயில் பாத்தீங்க அப்படின்னா பணி நாடர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அழைப்பு கடிதம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்லி வெப்சைட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், வேற எதுலையுமே அழைப்பு கடிதம் அனுப்பப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால 14ஆம் தேதியில இருந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், மேக்ஸ், சோ இந்த கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சிவி லிஸ்ட டிஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ மேலும் அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் டிஆர்பி ரெலவென்டான எல்லா விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணப்படும் மற்றும் பிரஸ் நியூஸ் கொடுப்போம். சோ இது ரெண்டையுமே கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி ரெலவென்டான எல்லா விஷயத்திலுமே உடனுக்குடன் உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கும். அதனால நம்மளுடைய சேனல்ஸ்லயும் இது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.